த சன்ங்கிற எபிசோடோட ஓபனிங்ல டேட்டிங் ஆப்ப நோண்டிக்கிட்டு இருந்தவன் மாண்டியோட வீடியோவை பாக்குறான். மாண்டிய ஞாபகம் இருக்கா, அவளும் நிக்கோட டேட்டிங் ஆப்ல பேசிக்கிட்டு இருந்தவ. அவ ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்த இன்டர்வியூவை தான் நிக் பையன் பார்த்தான். அதனால நிக் பையன் அவளை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். நிக் பையனுக்கு மாண்டி ஒரு மெயில் அனுப்புறா. அதுல நிக்க நான் நேர்ல பாக்கல, அவனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. இந்த விஷயத்த பியா கிட்ட நிக்கோட பையன் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் டிடெக்டிவ் கிட்ட போறாங்க. அப்ப டிடெக்டிவ் சைமன் தான் கொலகாரன்னு கேஸ க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றான். பியா நிக் பையன் கிட்ட கேஸ க்ளோஸ் பண்ணிட்டா நிக்கோட பேரை நம்மளால காப்பாத்த முடியாது, கேஸ மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கணும்னு சொல்றா. அதுக்காக பியா கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ட பாக்க போறா. அதுக்காகவே நான் நிக்க பத்தி ஒரு தப்பான விஷயத்த கேள்விப்பட்டேன்னு சொல்றான். என்ன சொல்றானா, நிக் அவனோட ஸ்டூடெண்ட் கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா, அவ பேரு டாரான்னு சொல்றான். இந்த பக்கம் நிக் பையன் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான், ஹெல்ப் கேக்குறான். அவன் முடியாதுன்னு சொல்றா. ஆனாலும் அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்றா. அங்க போன நிக் பையன் அவகிட்ட சாராவையும் நிக்கையும் யாரோ மாட்டி விட பாத்திருக்காங்க, இதுல கேட்ஃபிஷர்னு ஒருத்தன் பேர் அடிபடுது, அவன் யாருன்னு தெரிஞ்சிட்டா என்னால என்னோட அப்பா தப்பானவர் இல்லன்னு சொல்ல முடியும்னு சொல்றான். இவ ஏமாக்க தெரிஞ்சவ, இவ ஏமா கிட்ட பேசுறத விட நிக்கோட பையனே பேச சொல்றா. அவனும் ஏமா கிட்ட பேசுறான். அப்ப ஏமா மாண்டி சொன்ன மாதிரியே இவரும் நிக்க பார்த்ததுல வெறும் சாட்டிங் தான் சொல்றான். சரி போட்டோ யாரும் அனுப்பிச்சாங்கன்னு கேக்குறான். நான் அந்த ஐடியை செக் பண்ணிட்டு சொல்றேன்னு ஏமா சொல்றா. இந்த பக்கம் பியா டாராவை மீட் பண்ண வந்திருக்கா. டாரா நிக்கோட ஸ்டூடெண்ட். அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது நிக்கோட இல்ல, நிக் ஃப்ரெண்டு கூட. அவனோட வற்புறுத்தலால நிக்கோட டீமை விட்டு வெளியே வர பார்த்தேன். ஆனா நிக் என்ன வெளியே போக அலோ பண்ணல. அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தாரு அடுத்த மாசம் நடக்கிற டோர்னமெண்ட்ல கலந்துக்க, அதனால என்ன டீமை விட்டு போக அலோ பண்ணல. இதுக்கப்புறம் நிக் ஃப்ரெண்டோட நான் பிரேக்அப் பண்ணேன். நிக் ஃப்ரெண்ட் என்ன அசிங்கப்படுத்த நெட்ல என்னோட போட்டோவை போட்டான். இத நிக் கிட்ட சொன்னப்போ ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு நிக் அட்வைஸ் பண்ணாருன்னு சொல்றா. இத கேட்ட பியா ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அங்க போறா. அங்க போனவ நிக் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டரை செக் பண்ண பாக்குறா. ஆனா பாஸ்வேர்டு போட்டுருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்போ ஸ்போர்ட்ஸ் சென்டர் மேனேஜர் அங்க வர, அவ அந்த கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணி கொடுக்கறா. கம்ப்யூட்டர்ல செக் பண்ணும் போது நிக்கோட டேட்டா பேஸையே நிக் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். அத போட்டோ எடுத்துக்கிட்டு டிடெக்டிவ் கிட்ட சொல்றா. நிக் ஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கிற நிக்கோட போட்டோவும் அந்த பொண்ணுங்க காமிச்ச போட்டோஸும் ஒத்து போகுதுன்னு பியா சொல்றா. டிடெக்டிவ்க்கு நிக் ஃப்ரெண்ட் மேல டவுட் வருது. இந்த பக்கம் ஏமா நிக் பையனுக்கு மெயில் அனுப்புறா, அத அவனோட ஃப்ரெண்டுக்கு நிக் பையன் அனுப்புறான். இந்த போட்டோஸ் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறான். அடுத்த சீன்ல பியா அவ வீட்டுக்கு போறா. அவளுக்கு முன்னாடியே நிக் ஃப்ரெண்ட் அங்க இருக்கான். அவன பார்த்த இவ டாரா என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்றா. நீ இவ்ளோ கேவலமான்னு பியா அவன திட்ட. அதுக்கு நிக் ஃப்ரெண்ட், ஏதோ கோவத்துல டாராவோட போட்டோவை நெட்ல போட்டேன், அது என்னோட தப்பு தான், ஆனா நிக்க நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றான். நான் உன்னோட கம்ப்யூட்டரை பாத்துட்டேன்னு பியா சொல்ல நிக் ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது. அப்போ பியாவோட ஃப்ரெண்ட் அங்க வர பியாவை ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுறான். இந்த பக்கம் சோஃபி நம்ம இந்த சிட்டியை விட்டு போகலாம்னு சொல்றா. அதுக்கு சோஃபியோட ரெண்டாவது பையன் கோவப்பட்டு போயிடுறான். சோஃபியோட மூத்த பையன் தான் ஏமாவை மீட் பண்ணி போட்டோவை வச்சு நிக்க யாரு மாட்டி விட பாக்குறாங்க டீடைல கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது சோஃபி கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் ஏமாவை விட்டேன் நிக் தான் பேசினானு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியலன்னு சோஃபி கிட்ட சொல்ல வைக்கிறான். இவங்க பேசுறத கேட்ட ரெண்டாவது பையன் அண்ணனோட கம்ப்யூட்டரை செக் பண்றான். அப்போ அண்ணனோட ஃப்ரெண்ட் கேட்ஃபிஷர்ங்கிற ஒருத்தனோட லொகேஷன் இதுவா இருக்கலாம்னு மெசேஜ் அனுப்புறா. அங்க சீன் கட் ஆகுது. சோஃபி ரெண்டாவது பையன் கிட்ட பேச ரூமுக்கு வர்றா. ஆனா அவன் அங்க இல்ல. இத தெரிஞ்சுகிட்ட பெரிய பையன் கம்ப்யூட்டரை செக் பண்றான். தம்பி லொகேஷனையும் மத்த டீடைல்ஸையும் பாத்துட்டு அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால தம்பிக்கு போன் போடுறான். ஆனா அவன் கால கட் பண்ணிட்டான். மெசேஜ்ல நீ போயிருக்கிறது ஆபத்தான இடம், வேணா வந்துருன்னு மெசேஜ் அனுப்புறான். அதெல்லாம் இவன் கண்டுக்கல. அந்த கேட்ஃபிஷர் அடிச்சிடும்னு ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துக்கிட்டு அந்த லொகேஷன்ல இருந்த வீட்டு கதவை தட்டுறான். இங்க த சன்ங்கிற எபிசோட் முடியுது. இவன் வந்திருக்கிறது யாரோட வீடு, கேட்ஃபிஷருக்கும் நிக்குக்கும் என்ன தொடர்புன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.